அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி. ஹெச்ஐவி அப்படிங்கிறது எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸை உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், மனிதனுடைய நோய் தடைக்காப்பினை குறைக்கக்கூடிய ஒரு வைரஸ். இப்போ இந்த நோய் தடைக்காப்பு எவ்வாறெல்லாம் குறையிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தனியாக ஒரு எய்ட்ஸ்னு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னாக்க, எய்ட்ஸ் வந்து எவ்வாறு வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஹெச்ஐவியினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் என்ன, இதுக்குள்ளே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிலாங்ஸ் டு த ஜீனஸ் லென்டி வைரஸ். முதல்ல இந்த ஹெச்ஐவியில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ரெட்ரோ வைரஸு, ரெனோ வைரஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட வைரஸ் இருக்குது டைப்ஸு. நம்ம எப்படி வந்து ஒரு பிளான்ட்டை வந்து ஃபேமிலிஸாக பிரித்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க லென்டி வைரஸாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். லென்டி வைரஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு டைப்பு தான் இந்த ஹெச்ஐவி, ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 to 120 நானோமீட்டர் டயமீட்டர். நானோமீட்டர்னா என்னது? நானோமீட்டர் அப்படிங்கிறது 10^-3 மில்லிமீட்டர். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மில்லிமீட்டரை 1000 பிரிச்சிங்க அப்படின்னா 1 மைக்ரான். அப்போது 100 மைக்ரான்லேருந்து 120 மைக்ரான் வரைக்கும் இந்த ஹெச்ஐவியினுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஹெச்ஐவியில் 2 முக்கியமான பார்ட் இருக்குதுங்க, அவ்வளோதான். என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கோர், சரியா, அப்புறம் ப்ரோட்டீன் கோட். ரைட்டா? ப்ரோட்டீன் கோட் அப்படிங்கிறது வந்து புரத உறை. டென்ஸ் கோர் அப்படின்னா அடர்ந்த மையம். அடர்ந்த மையம் அப்படிங்கிறது வந்து நம்ம சென்டரில் பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து அடர்ந்த மையம், சரியா? இந்த அடர்ந்த மையத்தை சுற்றி இந்த இடத்துல ஒரு புரத உறை, இந்த இடத்துல ஒரு உறை, அதை சுற்றி வெளியில் ஒரு உறை. அப்போது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆர்என்ஏ தான் ரொம்ப முக்கியம், அதுதான் வைரஸ். அந்த ஆர்என்ஏ மட்டும்தான் வைரஸ். அப்போ மற்ற இந்த பொருட்கள்லாம் வந்து யார் உற்பத்தி செஞ்சது அப்படின்னா, வைரஸ் தான் உற்பத்தி செஞ்சிச்சு, ஆனால் இதெல்லாம் ஹோஸ்ட் உற்பத்தி செஞ்சு இதுக்கு கொடுத்துச்சு. ரைட்டா? பொதுவாக வைரஸ்னால் வந்து அப்படி தான் பண்ணோம். ஒரு வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்லுக்குள்ளே போச்சு அப்படின்னா, அந்த செல்லை வேலை வாங்கி அதனுடைய ப்ரோட்டீனை அந்த செல்லை உற்பத்தி செய்ய வச்சு அதை சுற்றி வச்சுக்கிடும். அப்போ இந்த ஆர்என்ஏ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆர்என்ஏ சுற்றி இருக்கக்கூடிய புரதங்கள் அத்தனையும் ஓம்புயிரின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டது. ஹோஸ்ட்டு தான் உற்பத்தி செஞ்சு கொடுக்கும், கொடுத்து அழகாக இதை பேக் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். ரைட்டா? அப்போது இதில் இருக்கக்கூடிய லேயர் தான் நாம் புரத உறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பகுதியை அடர்ந்த மையம் அப்படிங்கிறோம். அதுவும் சாதாரண புரதம் இல்லை, லிப்போ புரதம், சரியா? லிப்பிடு கூட சேர்ந்த புரதம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது போக கிளைகோ ப்ரோட்டின்னு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ப்ரோட்டீன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா? அப்போது உள்ளே இருக்கக்கூடிய ஆர்என்ஏ இட் இஸ் வெல் பேக்டு வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கோட்ஸ். ரைட்டா? ஸோ அப்போது பிலாங்ஸ் டு த ஜீனஸ் லென்டி வைரஸ். 100 to 120 நானோமீட்டர் டென்ஸ் கோர் இருக்குது, லிப்போ ப்ரோட்டீன் லேயர் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைகோ ப்ரோட்டீன் ஸ்பைக்கு. இப்போது கிளைகோ ப்ரோட்டீன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இதுதான். ரைட்டா? ஸோ இது ஃபுல்லாமே வந்து லிப்போ ப்ரோட்டீன். ரைட்டா? லிப்போ புரதம், லிப்பிட்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன் ரெண்டும் கலந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கிளைகோ ப்ரோட்டீன், சரியா? இந்த கிளைகோ ப்ரோட்டீன் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு செல்லு இந்த வைரஸ் ஹெச்ஐவி இருக்கலாம், இந்த வைரஸ் இது இன்னொரு செல்லு மேலே போய் ஒட்டும்போது அந்த செல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய ரிசெப்டார் இருக்கு இல்லையா, ரிசெப்டார்னா என்னது, ஏற்பி அப்படிம்பாங்க, அந்த ரிசெப்டார் மேலே போய் ஒட்டிக்கிறோம், இது போய் ஒட்டிக்கிறோம். அப்படி ஒட்டுறதுக்கு வசதியாக அங்கங்கே இந்த மாதிரி நிறைய கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அந்த கிளைகோ ப்ரோட்டீன்ஸுக்கு என்ன பேர், GP120, ஜிபி ஃபார் கிளைகோ ப்ரோட்டீன் 120. இந்த கிளைகோ ப்ரோட்டீன் வந்து 120 வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி வெளியில் நீட்டி வைக்கிறது யார் அப்படின்னா, உள்ளேருந்து ஒரு ப்ரோட்டீன் குச்சி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குது. அந்த குச்சி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கிறது தான் GP41, கிளைகோ ப்ரோட்டீன் 41, சரியா? இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒரு செல் இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்லை போய் இன்ஃபெக்ட் பண்ணணும், அந்த செல்லை தாக்கணும் அப்படின்னா இதுதான் போய் அங்கே உட்காரும். அந்த செல்லுக்குள்ளே போகிறதுக்கு அந்த செல்லுக்குள்ளே, அந்த செல் அனுமதிக்காதில்ல இந்த வைரஸை, அப்போ அனுமதிக்காமல் இருக்கும்போது அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசெப்டாரை பயன்படுத்தி தான் இது செல்லுக்குள்ளே போக முடியும், சரிங்களா? அப்படி செல்லுக்குள்ளே போகிறதுக்கு இது அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசெப்டார் கூட பைண்ட் ஆயிரும். பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அது அலோவ் பண்ணிடும்,
சரிங்களா தனக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிடும். பொதுவாக செல் இருக்குது அப்படின்னா அந்த செல் வந்து எல்லா பொருட்களையும் தன்னாக்கில் அலோவ் பண்ணிடாது, அதுக்குன்னு சில ரிசப்டார் வச்சுருக்கோம். அந்த ரிசப்டாரில் ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் அதுக்குன்னு அந்த ரிசப்டார் மேலே உட்காந்துச்சு அப்படின்னா தான் அந்த ப்ரோட்டீன் சேனல் ஓப்பன் ஆகி வெளியிலேருந்து உள்ளே அனுப்போம். இப்போ இது ஒரு குகை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் உண்டு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் மந்திரத்தை சொன்னால் மட்டும்தான் கதவு ஓப்பன் ஆகும், வேறு மாதிரி சொன்னோம் அப்படின்னாக்க அது ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய செல்லு இருக்குது அப்படின்னா அந்த செல்லுக்கு வெளியில் வந்து நிறைய ரிசப்டார்ஸ் இருக்கும். அந்த ரிசப்டாரில் ஸ்பெசிஃபிக்காக சில ப்ரோட்டீன் வந்து உட்காந்தால் மட்டும்தான் அது வழி கொடுத்து ப்ரோட்டீன் சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆகி வெளியிலேருந்து சில சப்ஸ்டன்ஸை உள்ளே அனுப்பும், ரைட்டா? அப்போ இது வந்து என்ன பண்ணுது பாருங்களேன், நம்மளுடைய செல்லை ஓப்பன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான கீ ப்ரோட்டீன்ஸை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கீ ப்ரோட்டீன் தான் GP120. இந்த GP120 நம்மளுடைய ரிசப்டாருக்குள்ளே ஒரு ஆளினுடைய செல்லுக்குள்ளே இருக்க செல்லுக்கு மேலே பிளாஸ்மா மெம்பரைனில் இருக்கிற ரிசப்டாரில் போய் உட்காந்துச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகி இந்த HIV-யை உள்ளே அலோவ் பண்ணிடும், சரிங்களா? ஸோ அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கீ ப்ரோட்டீனை வெளியில் வச்சுக்கிட்டு இருக்கு, ரைட்டா? அப்போ செல்லுக்குள்ளே போகிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் தான் இந்த கிளைகோ ப்ரோட்டீன்ஸ், GP120, GP41. இந்த GP120, GP41 ஒரு ஆள் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், அவ்வளோதானே, சரியா? அப்போது எய்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு HIV-யை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த GP120, GP41 கண்டுபிடிச்சா போதும், அப்படிதானே? அதுக்கு தனி டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வேறு ஏதாவது வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோர் இருக்குது, அந்த கோரை சுற்றி ப்ரோட்டீன் கோட் இருக்குது, அந்த ப்ரோட்டீன் கோட் வந்து லிப்போ ப்ரோட்டீன்ஸ் லிப்போ புரதங்களால் ஆனது, அந்த லிப்போ புரதங்களால் ஆன பிளாஸ்மா மெம்பரேனில் பைலேயர் பிளாஸ்மா இது பாஸ்போலிபிட் பைலேயர் அப்படிம்பாங்களே, ஈரடுக்கு கொழுப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா தமிழில், தட் இஸ் பாஸ்போலிபிட் பைலேயர். அந்த பைலேயரில் பாஸ்போலிபிட் பைலேயரில் நிறைய கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் வந்து சொருகப்பட்டிருக்கு. அதில் ரெண்டு விதமான கிளைகோ ப்ரோட்டீன் இருக்குது, ஒன்று GP120, இன்னொன்று GP41, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ HIV-னுடைய ஸ்ட்ரக்சர் மேக்ஸிமம் இவ்வளோ தான். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை நிறைவு செஞ்சிடலாம். அட் த கோர் நடுப்பகுதியில் என்னது இருக்குது அப்படின்னா, ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்குது, ஒற்றை இழை RNA காணப்படுகிறது. இது ஒரு RNA வைரஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஒற்றை இழை RNA, இது ஒரு ஒற்றை இழை RNA, இரண்டு எண்ணிக்கையில் அது காணப்படுகிறது, அதை தான் அங்கே போட்டிருக்கிறாங்க. அட்டாச்சு டு RT அப்படின்னா என்னது, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம், ரைட்டா? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷனை என்னதுன்னு உங்களுக்கு தெரியும், DNAவை RNAவாக மாற்றக்கூடிய ஒரு நொதி, ஒரு என்சைம். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, தனியாக நீங்கள் வந்து பாட்னிலையும் இருக்குது ஜுவாலஜிலையும் இருக்குது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, படியாக்கம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா அதனுடைய ரிவர்ஸ் வெர்ஷன், அதாவது DNA வந்து RNAவாக மாறக்கூடியது டிரான்ஸ்கிரிப்ஷன் படியாக்கம், RNA வந்து DNAவாக மாறிச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், அவ்வளோதான். ஸோ தலைகீழ் படியாக்கம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது போக இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் கூட அட்டாச் ஆகிருக்கா, அது போக எக்ஸ்ட்ராவாக ரெண்டு விதமான என்சைம்ஸ் இருக்குது, என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டியேஸ் அண்ட் ரிபோ நியூக்ளியேஸ், சரிங்களா? இந்த ரெண்டு விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு என்சைமும் கோர் ரீஜனில் இருக்குது, சரியா? கோர் ரீஜனில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் என்ன, என்சைம்ஸ்லாம் என்னென்ன நொதிகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரோட்டியேஸ், அதுக்கப்புறம் ரிபோ நியூக்ளியஸ், அது போக இந்த RNA வந்து இட் ஹஸ் பின் அட்டாச்சு வித் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம், தட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் அட் த கோர் ஆஃப் த HIV. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர் இஸ் கவர்டு பை கேப்சைடு. இந்த கேப்சைடு பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த கேப்சைடு இந்த அருகிலையா, இதுதான் கேப்சைடு, சரியா? திஸ் இஸ் வாட் புரத உரை அப்படிம்பாங்க, சரியா? புரத உரை, இந்த புரத உரை எல்லா வைரஸ்லேயும் இருக்கும், ரைட்டா? அதை சுற்றி இன்னும் நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து அந்த HIV போட்டு வச்சுருக்கு, ரைட்டா? ரொம்ப பிரமாதமாக வந்து அது ரொம்ப ப்ரொடெக்ட் ஆகிருக்கு, பாதுகாப்பாக உள்ளே இருக்குது இந்த RNA, சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்சைடு அப்படிம்போம். அப்போ இது என்ன சார் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்பாங்க. மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தளப்புரதம், ரைட்டா? தளப்புரதம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு இதில் ஈரடுக்கு கொழுப்பு அப்படிங்கிறது என்னது, லிப்பிட் பைலேயர் இருக்குது, அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கேப்சைடு இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள DNA RNA இருக்குது, அவ்வளோதான்.
அப்போது இது எல்லாமே சேர்ந்து ப்ரோட்டீன் கோட்டு, இது வந்து சென்ட்ரல் கோரு. சரியா? மையம் அடர்ந்த மையம், டென்ஸ் கோர் அப்படிம்பாங்கள்ல, அதுதான் அடர்ந்த மையம். சரியா? அடர்ந்த மையம் ப்ரோட்டீன் கோட்டு. இந்த ப்ரோட்டீன் கோட்டில் மூணு லேயர் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒன்று வந்து லிப்பிட் பை லேயர், அதுக்கப்புறம் தளப்புரதம் மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன் அப்படிம்பாங்க, இந்த இடம் வந்து கேப்சைடு அப்படிம்பாங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் ஒட்டிகிட்ருக்கு. அந்த கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் வந்து 41 and 120. 41 அப்படிங்கிறது இப்படி குச்சி குச்சியாக நீட்டிக்கிட்டு இருக்கிறது. ஜிபி 120 அப்படிங்கிறது வெளியில் இட் வில் பி அட்டாச்டு வித் த ரிசெப்டர்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட் செல். சரிங்களா? இந்த வீடியோவில் நாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். ஹெச்ஐவினா என்னது, அதில் இருக்கக்கூடிய வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய லேயர் என்னது, சென்டரில் என்னென்ன இருக்குது, வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய லேயரில் இன்னும் உட்புறங்களில் என்னென்ன லேயர்ஸ் வரிசையாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம். அது போக இன்ஃபெக்ஷன் மோட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.